வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. இலங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க இன்றைய ரைகம ஸ்ரீ குறிஞ்சி மகாமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 2009 ஸ்ரீ குறிஞ்சி மகாமாரியம்மன் ஆலயம் பாலஸ்தாபனம் செய்யப்பட்டதற்கு பிறகு சுமார் 12 ஆலய புனர்நிர்மாண பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த ஆலயம் குடமுழுக்கு பெருவிழாவை சந்திப்பதால் மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். 150 பழமையான ஆலயமாக கருதப்படும் இந்த ஆலயம் தமிழகத்தின் புகழ்பெற்ற திருத்தலமான நாகப்பட்டினம் மாவட்டம் திருமணஞ்சேரி ஆலயத்திலிருந்து பிடிமண் கொண்டுவரப்பட்டு நிறுவப்பட்டதாக ஆலயத்தல வரலாறு கூறுகிறது. இந்திய வம்சாவளி தமிழர்களை ஆங்கிலேயர்கள் இலங்கைக்கு தொழிலாளர்களாக அழைத்துச் செல்லப்பட்ட போதே இந்த ஆலயத்துக்கான பிடிமண் திருமணஞ்சேரி திருத்தலத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இந்த கும்பாபிஷேக பெருவிழாவை தேசமானிய சிவஸ்ரீ குமார விக்னேஸ்வர சிவாச்சாரியார் மற்றும் ஆலயத்தின் பிரதம குருக்கள் சிவஸ்ரீ கணேச பரமசிவன் சர்மா உள்ளிட்ட குருமார்களினால் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். இந்த நாள் நமக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாள், சந்தோஷமான நாள். 12 பிறகு இந்த ஆலயம் இன்னைக்கு இந்த நிலைமை இப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம ரொம்ப சந்தோஷம். எனக்கு நேற்றெல்லாம் கண்ணீர் வடித்தேன் நான். அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நாள், இதை மறக்க முடியாத ஒரு நாள். இதே மாதிரி இந்த ஆலயத்துக்கு நெடுவணும், எந்த நாளும் ஆள் நிறைஞ்சி மக்கள்லாம் கூடி நிறைஞ்சி இருக்கணும். இன்றைக்கி இந்த கும்பாபிஷேகத்தில் நாள் நடந்தது எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பந்தம். ஏன்னு கேட்டால், 12 காலமாக தங்கி கிடந்த இந்த கும்பாபிஷேகம் எமது ரைகம் தோட்ட மக்களை மிக மகிழ்ச்சியுடன் நல்ல சந்தோஷமாக வைக்கும் என்பது எங்களுடைய பூரண நம்பிக்கை. ஏன்னு கேட்டாலும், இந்த காலத்துங்களில் வந்து ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது நிறைய ஆட்கள் குறவு, ஆனால் இன்றைய பொறுத்தளவில் ஏகப்பட்ட இளைஞர்கள் யுவதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மறக்க முடியாத இந்த நாள் ரொம்ப நன்னாளாக இருக்கும்.